அப்ப இப்ப நாங்க வந்து அக்னிக்கு வந்துட்டு ஷாப்பிங் பண்ண போறோம்டா போல அக்னிக்கு அங்க உள்ள ஆளையெல்லாம் பேத்து கொட்டது போல என் ஏசிக்குள்ள படிக்கலாம் எனக்கு சொல்ல நேரம் அது அனுப்பினது என்னண்டா எங்களுக்கு உனக்கு அந்த ப்ரோக்கேம் இருக்கு இதே கண்ணு எல்லாத்துக்கும் சுகம். உதாரணமா ஒரு டொய்லெட் போடியன் விலையிலும் கொஞ்சம் தொங்கல்ல நிக்கிறேன் பிள்ளைகள் ஹெலிகாப்டர் பறக்க விடாத வெள்ளி போட்டா அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். அக்னி இந்த மீசையை பார்த்தீங்களா? அக்னி இந்த மீசைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத ஒரு கமெண்ட் பண்ணுங்க. சத்தியமா நான் சொல்றேன் நல்லாவே இல்லை. கட்டப்பா மாதிரி ஏன கட்டப்பா இல்லடா ஹிட்லர் ஹிட்லர் ஓ அந்த மாதிரி தான் இருக்குது வந்து. சரி அப்போ வந்து நாங்கள் விஷயத்துக்குள்ள வரோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இன்றைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இவன் நேற்று கூட வந்து ஒரு ஷாப்பிங் ஒன்று தான் வந்து பார்த்துருப்பீங்க. அதோட அதாவது வந்து ஜதுவோட பர்த்டே முன்னிட்டு வந்து அது நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் வந்து ஜதுவுக்கு சரி தானே. ஸோ அந்த வகையில் வந்துட்டு அதை பார்த்துட்டு வந்துட்டு இன்னொரு ஆள் வந்துட்டு ஜதுவுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்படியாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்துட்டு நாங்கள் இப்போ ஜதுவுக்கு மறுபடியும் ஒரு ஷாப்பிங் ஒன்று போகிறோம். டே இதுக்கு தானேடா நீங்கள் நேற்று வீடியோவே போட்டுறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில சொல்கிறோன்றது எனக்கு தெரியல. நாங்கள் வந்து போட்டுனாங்க ஆனால் கட்டாயம் நேரம் எடுத்து கொடுக்கணுன்னு நாங்கள் சொல்லலை. அதை வந்து பிடிச்சவங்க செய்வாங்க. இப்போ ஒரு 30,000 பேர் பார்த்துருக்காங்க. ஒரு 3 பேர் தான் அப்படி இப்படி அதை இதை செய்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த 3 பேருக்கு மங்களை இன்னைக்கு என்ன பிடிச்ச மாதிரி இருக்கலாம். என்ன அந்த 3 பேருக்கு கண்டு இல்லை 30,000 பேருக்குமே பிடிக்கும். ஆனால் 3 பேர் வந்து செய்யக்கூடிய ஒரு இயலுமையில இருக்கலாம், செய்ய விரும்பலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். உடுப்பு வந்துட்டு அக்னிக்கு நேற்று வந்து நாங்கள் எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ இன்றைக்கு வந்துட்டு அக்னிக்கு இன்னொரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று வந்துருக்குது. அப்போ அதையுமே வந்துட்டு எடுத்து கொடுக்க சொல்லி அப்போ அதெல்லாம் வீடியோ வசதி ஒன்றும் பண்ணி இல்லை இருந்தாலும் தெரியும் தானே. நாங்கள் சும்மா கொஞ்சம் அப்படி இப்படி பாடிகள் கூட ஒன்று பண்ணுறக்காண்டியும் இவன மாதிரி மனநோய் பிடிச்சவங்கள்ட்ட சில கதைக்கு மறந்து சொல்லணும்ட்டு நாங்கள் அப்படி செய்கிற வளம் சரி தானே. ஸோ அந்த வகையில் இப்போ நாங்கள் பருத்தித்துறை டவுனுக்குள்ளே போயிட்டு அக்னிக்கு ஒரு 2 எட்டியன் உடுப்பு எடுத்து கொடுக்க போகிறோம் சரி தானே. எடுத்து கொடுக்குறது அதுலேயே அடிக்கப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நாங்கள் வந்துட்டு இப்போ பரத்துவ டவுனுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு இடையில எதுவும் பாட்டுகள் இருந்தால் சொல்லி கொடுவோம். பரத்துவ டவுன் பேர் மட்டும் பாடிக்கொண்டு போவோம். என்ன இன்றைக்கு உதவி செய்ய போன இடத்துல ஒரு அம்மா சொல்லியிருந்தா சு என்ன மாதிரி தம்பி பாடுறீங்களாப்பா அந்த மாதிரி கிடக்கு பாட்டுகள் என்ன லிங்கில் அனுப்பியிருக்காங்க ஃபேஸ்புக் அலுவலால அதில் ஒன்றாவதும் இல்லை. என்ன பாட்டு நம்பர் இல்லை? குயிலை பிடிச்சி கூண்டியில் அடைச்சி பாட்டு பாடி குயிலை பிடிச்சி கூண்டியில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் மயில பிடிச்சி காலை உடச்சி ஆட சொல்லுகிற உலகம் அது எப்படி பாடுமம்மா அது எப்படி ஆடுமம்மா ஓ குயில பிடிச்சி குண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் மயில பிடிச்சி காலை உடச்சி ஆட சொல்லுகிற உலகம் ஆண் புல்ல முடி போடும் பொண்டாளி கயிறு என்னான்னு தெரியாது எனக்கு ஆத்தால நான் கேட்டு அறிஞ்சேனே பிறகு ஆனாலும் பயன் என்ன அதுக்கு வேற என்ன எல்லாமே நான் செய்த பாவம் யார் மேல எனக்கு என்ன கோபம் கோலக்குடி செய்கிற பிறந்ததுக்கு வந்தது தண்டனையா இது தெய்வத்தின் நிந்தனையா இதை யாரோடு சொல்ல குயில பிடிச்சி குண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் மயில பிடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம் டெடன் 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 டெடன
இந்த பாடெல்லாம் ஃபுல்லாக அபாடம் வேணும் பாட்டு எழுறப்ப நசி என்னப்பா இவ்வளோ க்ரௌடாக இருக்கு. யாராருக்கு எது வென்று விதி போடும் பாதை. இது வந்து டியூஷன் மாணவர்களே ஏற்ற வந்திருக்கணும் பெற்றோர் மேல். அந்த காலம் இப்படித்தான், நாங்களும் டியூஷனுக்கு வருவோம் ஆனால் எங்களை ஏற்ற யாரும் வரமாட்டாங்க. வீட்டே இருந்து விளக்கிட்டாலும் நாங்கள் தான் போய் ஆகணும், டியூஷன் போட்டாலும் நாங்கள் தான் போய் ஆகணும். அப்படி தான் எங்களோட வாழ்க்கையில் போனது. இப்போ பார்த்தீங்கன்னாண்டா பைக் என்ன, கார் என்ன, ஆட்டோ என்ன, ஆ மாதம் மாதம் காசு கொடுத்து ஆட்டோ காரனை பிடிச்சி வச்சுக்கிறது, கார் எடுத்து வச்சுக்கிறது, அது இந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி மாறுறது சந்தோஷம்தான். ஆனால் எங்களோட படிப்பு காலங்களுக்கும் இப்போயும் எவ்வளோ வித்தியாசம் என்ன. ஆனாலும் பாருங்க, அதை பார்க்கும்போது எங்களுக்கு பொறாமல் வருது இல்லை, சந்தோஷமாக இருக்குது. ஏன் எங்கட மக்கள், எங்கட நாட்டு மக்கள், எங்கட யாழ்ப்பாணத்து மக்கள், எங்கட பருத்தித்துறை மக்கள், எங்கட மட்டக்களப்பு மக்கள் முன்னேறாங்க, எல்லாரும் வாகனம் வச்சிருக்காங்க, வசதியா வாழ்றாங்க, சந்தோஷமா. அது வந்து பிள்ளைகளுக்குமே வந்து நிறைய சேஃப்டி தானே. என்ன நான் சொன்ன மாதிரி நேற்றைய வீடியோவில் இப்படியான வந்து வீட்டாக்களை வந்து ஏத்திட்டு போனா அந்த தொலைபேசி வந்துதானே பாதி பேர் தொலைஞ்சு போயினு. தொலைபேசியால வந்துட்டு நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்கு. நாங்க நன்மையில எடுத்துக்கொண்டு தீமையில விட்டுருவோம் எல்லா விஷயத்திலயும் அப்படித்தானே. ஆமா. அப்போ இப்போ நாங்கள் வந்து அக்கினிக்கு வந்துட்டடு ஷாப்பிங் பண்ண போகிறோம்டா போல, அக்கினிக்கு அங்கே உள்ள ஆலையெல்லாம் பேத்து கொட்டது போல என் ஏசிக்குள்ளேயும். ஓ ஏன்னு கேட்குறியே, ஷாப்பிங் பண்ணி சரி பாடிக்கலாம். நீங்கள் எனக்கு சொல்ல நேரம் அது அனுப்பினது யாரு வீடியோவில் சொல்லலாம். வேறையா அக்னி நல்லா நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஒரு ஆள் எந்த எந்த மட்டத்துக்குள்ளே வருது, என்ன வயசு மட்டங்கள், என்ன மாதிரி வயசு மட்டங்கள் அம்மான்னு சொன்னனா நீ அம்மா இருக்க சான்ஸ் இல்லை தானே. சிலவில் எப்படியும் இருக்கோ. ஓ அதாவது வந்து இப்போ மனைவியும் இன்னொரு அம்மான் ஒரு டைலாக் இருக்கு தெரியுமா? அப்படியோ இல்லை அப்படியோ டைலாக் ஒன்று இருக்கடா. அந்த காதலியும் இன்னொரு அம்மான்னு சொல்லுவாங்க பொடிகள். ஓ அதே மாதிரி சிலவில் அந்த பிள்ளை ஒரு அப்படியே அர்த்தத்தில் அது என்ன மாதிரியானு தெரியாண்ணா. என்னன்னு சொன்னால் அந்த பிள்ளை வந்து இப்போ குறிப்பிட்ட ஒரு சில நாளாக தான் நாங்கள் கதைச்சுதான். உடுப்பெல்லாம் வேண்டி கொடுத்து அடுத்து நல்ல கேக்கெல்லாம் பட்டி நல்ல வடிகள் அது இதுன்னு சொல்லி பட்டாசி சும்மா சிதறணுமா வந்த மாதிரி சொல்லிச்சு. அப்ப நான் இப்படி சொல்ற பார்த்தா அக்னி கெஸ் பண்ணி போடுவான் போல யாரண்டா. என்னடாப்பா உடுப்பு எடுக்கட்டும் படி கொளுத்தட்டும் படி சாப்பிடட்டும் குளிக்கட்டான்னு பதினோராயிரம் விட்டு நான் இப்படியே திருப்பி கொண்டு போனாலும் போடுவோம் இல்ல அப்படி இல்ல. அக்னிக்கு என்ன பக்கம் உண்டா இது என்னடாப்பா, நான் ஒரு ஆளை கெஸ் பண்ணினா நான் அவள் பதினோராயிரம் அனுப்புற அளவுக்கு இல்லையே. அப்ப இது ஆறா இருக்கு. ஒரு போல நான் போனாலும் கதைச்சிட்டு விட்டு அந்த பட்டையோ அவள் இல்ல என்ன புதுசா இறக்கி இருக்கோ என்னடா எங்களுக்கு என்ன சொல்ற அவியப்படாது எங்களுக்கு ஏக்கை இல்லாம அவங்க செய்யற வேலை பக்கையான வேலை வெளியே இதவில ஹொங்குறீங்க போட போறது சந்தோஷமாப்பா. உங்களோட கடையே வீடியோ எடுக்கும் எடுக்கொண்டு எத்தனை நாளா போச்சு, இன்றைக்கு ஒரு நாளா போச்சு பொடி எனக்கு நாளை அப்புறம் தான் அட்வான்ஸ் விசா கொடுக்கலாம். அட்வான்ஸ் வாழ்த்துக்கு. தேங்க்யூ. இது உங்களை சாரியா இருக்கு சரம் கட்டைக்குள்ள வந்து மேல் உடம்பு தெரிய போகுது.
அதனால இப்ப ஒரு ஒரு பிள்ளையார வந்து வழியில வந்து கூப்பிடே குள்ள இவன் பெருமையோட போக பஞ்சு டீ ஷர்ட் தருறான் தோச்சா டீ ஷர்ட் துவைக்காங்க உடம்புக்கு அகலங்கானா படிக்கலையா எல்லாத்துக்கும் சுகம். இப்ப உதாரணமா ஒரு டொய்லெட் போடியன் அப்படி ஆனா வெளியில போறாங்க நடந்த கொஞ்சம் குளிர்ப்பா இருக்கா இது ஓகே இது சாமான ஓகே சரி இப்ப உடுப்பு பாய்க்கறோம்மா எப்படி ஜீன்ஸ் பாக்கறீங்க சோக்கல டினிங்கா டைம்ல எடுக்கும் ஃபெட்ச் மண்ல எடுக்கும் என்ன மாய் இல்ல ஃபெட்ச் தேவ இல்ல நார்மல் எடுக்கும் நார்மலா ஃபெட்ச் இல்ல 34 32 32 32 தான் ஆனா உன பார்த்தா சந்தேகம் தான்டா 32 34 4 நாள் எடுத்து பாப்போம் அப்படி சிக்கலண்டா பக்கத்தை மாத்திர அவரு சிக்கலும் இல்லை பெஜ் இல்லாம ஹலோ சரி வைக்கிறது பார்க்கறது என் களத்துக்கு அவ்வளோ பிரையில் தான் அப்படிதான் நான் பார்க்குறேன் அது டிஃப்ரெண்டாக இருக்கும் இல்லை இல்லாத கலர் மட்டும் தானே இது என்னென்னா இவன் தம்பியை விரும்புகிற பிள்ளைய வந்து அடுத்து கொடுக்க சொன்னது அவன் எதை காட்டினா அடுத்து கொடுக்க உதாரணம் உங்களை காட்டி போடான்னு நீங்கள் யாரா இருந்தாஞ்சிருந்தான் கொண்டு வந்தான் ஓ ஆனால் அவன் காட்ட மாட்டேன் அப்படி அப்படி அவன் ஓ அப்படி அவன் பே வசதி யாரு உள்ளங்கள ஷர்ட் இல்லை அரக்க ஷர்ட் அரக்கூஸ் துணி மாதிரியும் இந்த லூஸ் வந்து அந்த கண்ணாடி துணி மாதிரி ஆனால் தான் பெருசாக துவைக்காமல் போடக்கூடிய மாதிரி கழுவக்கூடாது கொஞ்ச நாளை கழுவக்கூடாது தம்பி இங்க பழைய மாடல் நாங்க எடுக்கல பழைய மாடல் வந்து பழைய அடையாங்க இங்க முழுக்க புது மாடல் நான் சொல்றது துணி ஓகே இதுல தனி வெயிட் இல்ல இந்த துணியில இல்ல அது லைட் கலர் ஷர்ட் தான் நம்ம கம்பி நல்ல கலர் ஷர்ட் வந்தீங்க ஆனா உண்டுடா அப்பா இப்ப எங்களுக்கு கண்டேக்குள்ள என்ன கவிதாஸ் ஒரு சில விஷயங்களை யோசிக்கணும் முடிப்படி கேக்குல உனக்கு பேர் அந்த சட்டை விட பிடிக்கிற கண்டு அளவுன்றவளை படிக்க பாத்தீங்களே ஒரு பொம்பளை சோத்து போடுவாள் ஆணுக்கு மச்சாதும் பெண்ணுக்கு மச்சாதும் இல்லை இதை விட இது நல்லா இருக்குதாம்பி இப்போ எல்லாத்தையும் ஒரு ஒரு பிளாக்கா ஒயிட்டா அந்த மாதிரி செக்கல் இல்லையா
இதுகள் வந்து கொஞ்சம் இந்த வயசு போன வாட்டிகள் போற மாதிரி ஆ இல்லையா ட்ரெண்டிங்கா அதுதான் காணே ஏன் காணே கம்ப்ளீட் ஃபுல்லா பொடி அம்மா செட்டி தான் போறாரு உங்களுக்கு நான் அதான் நான் ஃபர்ஸ்ட் கேட் இது நல்ல ஆகும் பொடி அம்மா செட்டி தான் போறாரு தாங்க இது நல்ல ஆகும் உங்களுக்கு என்ன கவியாஸ் யோகியா இருக்கு அத்தா இது மணி ஆகும் கலர் தரம் ஹலோ இது மணி ஆகும் பாருங்க பிளாக் வைட் இருக்கு ஓ புரியுது புதுல ஒரு பகல் நேரம் பள்ளி சொல்லவே இல்ல டீஷர்ட் நீங்க போடுங்களே அந்த மாதிரிக்குமா உங்களுக்கு நீங்க பாக்கக்குள்ள அப்படி உங்க உடம்புக்கு போட்டீங்கன்னு சொன்னா நல்லா அக்னி வந்து பாருங்க ஆஹா கலவுறாங்க அதுக்கு இல்லாம இப்ப பக்கைக்கு வெளியில ஆக்க வர குறை பிசினஸ் தெரியுதானே அப்படி இப்படி வண்டியக்குள்ள அவங்க கயப்பாங்கல்ல நீ அதோட மனசுல வச்சுக்கொள்ள உங்களோட காசு ஆனா அது டிஃப்ரெண்டா இருக்கும் கருப்புக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் அதை விட நான் தான் சொல்றேன் உனக்கு யோசிக்க தெரியலடா அப்ப கண்ணை முடிக்கொண்டு எடுக்கலாம்டா பிரம்மன் படைக்க கூட நீ அழகா இருந்துக்க வேண்டாடாப்பா என்ன சொல்றேன் புதுப்பொடியன் என்ன சொல்றாண்டு விலையிலும் கொஞ்சம் தொங்கல்ல நிக்கிறேன் பறக்க விடாத வெளி போட்டா இருந்தாலும் அந்த புள்ள அவனுக்கு எதை போட்டா நல்லா தானே இருக்கு படிக்கல டிசைன் பண்ணலாம் எப்படி சாதி பிளேன் அது வடிவிடா சாதி வடிவிடா மொக்கா அவனை வடியாக்கிடா நீ கணக்கு எடுக்கிறதில்ல இதுவும் உதயம் எடுத்து அந்த ஷர்ட் அந்த இந்த ஷர்ட் நான் காட்டின ஷர்ட் இங்கே இது நல்லா ஆயிக்கின்றா உனக்கு உண்மையா நல்லா ஆகும் இந்த ஷர்ட்டை வந்து அந்த ஜீன்ஸை விடும் படத்தை முடி படத்தை முடி டிஷர்ட் இதா எடுக்கிற எதற்கு இல்லையா அதான் ரெண்டு அவள் அண்ணன் லண்டன்ல மூன்று பெட்ரோல் செட் அடுத்த பெட்ரோல் செட்டுக்கு அத்தியாவரம் பாதிச்சாச்சு எங்க பெட்ரோல் செட் அத்தியாவரம் கட்டுறாங்க இல்லை கல் எடுக்கு எடுக்கு இப்ப என்ன வம்பலண்டா நீட் எடுத்து போட்டு விட்டா அவள தட்டுப்பாடே வெளிப்புறக்கு இறைவேல வருது இத எதிர்பார்க்கல நம்மள சினேகம் தானே நான் காட்டி இப்ப நான் பழசியா போட்டேன் பழசிலே கடும் பழ இந்தியாவுக்கு போக முந்தி எடுத்து இதுல கட்டாயம் காட்டணும் கட்டாயம் காட்டணும் அப்ப சரிதா பொக்ஸோட ரைட் அப்ப இதுக்கு பில்ல முடிப்போமா உங்களுக்கு எங்களுக்கு எனக்கு எங்களுக்கு அவள் சொல்லலையே அவள் பெட்ரோல் செட்டு பெட்ரோல் உனக்கு மட்டும்தான் அடிப்பானா எங்களை வேணா கிட்டனு மணந்து பார்க்கடா பெட்ரோல் அப்படி மணக்குதுன்னு சரியா முடிச்சுக்கொள்ளாமே அவ்வளோ விஷயம் இல்லை இன்னொரு விஷயம் பண்ணிக்கோ பொடியன் மட்டங்களை தான் பார்த்து போடும் பொடியன் காத்தாங்குடிக்கு பின்னாங்க பின்னால கலவாஞ்சிக்குடி அம்மா கலவாஞ்சிக்குடி நீ என் தூர போற போற நாள் கிட்டே இருந்தா போல திரும்பின தும்பங்க நீ என்ன போய் திரும்பிட்டாங்க சேர்த்து விளையாடும் வரேன் நான் பண்ணியன்னு அவசரப்படுறேன்
இப்போ அப்புறம் பொய்யா இல்லை போடும் பூரியோவில் பொய்யா இல்லை போடும் ஷேர்ட்டு ஷேர்ட்டு அண்ணா எவ்வளோ வரும் ஷேர்ட்டு எஸ்கேஒய் எஸ்கேஒய் இப்போ எனக்கு தான் இல்லை இந்தியா இது என்ன எவ்வளோ வருகிறப்பா 4,850 இது உங்கள் நிலத்துமே தான் கடை கழுவி வச்சுக்கிறேன் பள்ளி இந்த விளையாட்டு காட்டுறாள் மூண்டரை ஆமாம் ஒரு காலமும் இல்லை அப்படி வரவே கூடாது எவ்வளோ ஒரு 2,800 3,985 2,800 எங்களுக்கு வேறு யாராவது இந்த விலை கெடுத்து வந்து காட்டினா தலை வச்சு படுக்கணும் ஆ இவரே என் காட்டு கிடைக்கும் மேஞ்சு லாபம் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சு விடணும் வாக்கலா ஓகே போறேன் இங்கே பொம்பளை இந்த சட்டை ஒன்று எடுத்துக்கணும் அதுக்காண்டி இதுக்காண்டி சட்டை போகணும் இல்லை அதான் போட்டு காணும் உங்களுக்கு முன்னாடி 4,500 ஆகியாச்சு விடு அவ்வளோ அது பதினாறு அறுநூறு தான் தருவேண்ணா 14,600 தருவேன் 1,000 சட்டை தான் இல்லை சும்மா பாடி கற்று தெரியும் அவ்வளோ 14,600 சட்டை விட இல்லை இதில் போட்டு வெளில தான் விட்டு விட்டே போடும் விட்டே போடும் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் இல்ல பிறந்த ஆண்டைக்கு வழியில விட்டுருவோம் விஷயத்தே 14,600 சட்டை வச்சுட்டீங்களா அப்ப 20 கிளியர் ஆகும் கொஞ்சம் இதே கதோட பட்ட போறோம் உடம்புல ஒட்டு துணி இல்லாம போனாதான் மழை பெய்யும் படத்துல சொல்லுவாங்க அதே மாதிரி அக்னிக்கு உதவ வச்சா கேக் வெட்ட போறோம் மக்களை வேகம் பொய்க்கு சொல்லல சட்டை வயப்படுதா பொய்க்கு சொல்ல மாட்டேன் நான் வர்றேன் வேணும்னா 10:30 வந்து கூப்பிட்டு போயிருவோம் உங்களை சட்டையோட நீ இப்ப 10 மணிக்கு அது அது பாருங்க கேமம் பாருங்க 14,600 ஓகே ரைட் பரட்டே அண்ணன் சந்தோஷம் நிறைய நாளே பிறகு ஓகே இந்த ஓகே 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 நீ சரி வாங்க கம்மி லுக் அட் மீ ஒரு லுக்காக்கு வந்தேன்டா ரைட் ஓகே வரையா சந்தீப் பாய் 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 பாய்